ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் வீட்டில் நகைகள் திருடு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பனிப்பெண் ஈஸ்வரி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அவங்க வீட்டில் இருந்து நூறு சவர நகை முப்பது கிராம் வைர நகைகள் அப்புறம் நாலு கிலோ வெள்ளி பொருட்கள்னு சொல்லி பல கோடி ரூபாய் மதிப்பெறக்கூடிய பொருட்களை ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அவங்க வீட்டில இருந்து பனிப்பெண் ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க அதே ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் வீட்டில் வேலை செய்யக்கூடிய டிரைவர் வெங்கடேசன் அப்படிங்கிற உதவியோட திருடியிருக்காங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கலை கடந்த மூணு வருஷ காலமா யாருக்குமே தெரியாமல் நடந்திருக்குது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எப்ப அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி நகைகளையும் பொருட்களையும் திருடியிருக்காங்க ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க ஐஸ்வர் ரஜினிகாந்த் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா வேலை செய்யக்கூடியவங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க வீட்டு லாக்கரோட சாவி எங்க இருக்கு லாக்கரோட சாவி என்ன விஷயம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த நம்பிக்கைகள் எல்லாமே சுக்குநூரா போற வகையில ஈஸ்வரி கடந்த மூணு வருஷமா ஐஸ்வர் ரஜினிகாந்த் வீட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில நகைகளை இருக்காங்க திருடினது மட்டும் இல்லாம ஒரு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாட்டு வாங்கி போட்டு த தான் பொண்ணுங்களோட கல்யாணத்துக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிட்டு அந்த கடன் வாங்கின லோன் மூலயமா கல்யாணத்தை நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நகையெல்லாம் திருட்டு போய் வித்துட்டு ஒரு ஃபிளாட் வாங்கினாங்கல்ல அந்த பிளாட்டை மறுபடியும் வித்து அது மூலயமா கிடைக்கக்கூடிய பணத்தை பேங்க் லோன் அடைச்சிருக்காங்க இப்படி இது எல்லா விஷயத்துக்கும் ஈஸ்வரோட கணவர் அங்கமுத்தும் துணை போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய டிரைவர் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் தான் எதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு ஏன்னா அவ்வளவு பெரிய செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளவு பெரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் தாண்டி இவங்க அவ்வளோ சீக்கிரம் எடுத்து வந்திருக்க முடியாது அதையும் மீறி ஈஸ்வரி அவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடிய கேப்ல வெளில வரும்போது எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆளத பண்ணிருக்க முடியாது ஈஸ்வரி எப்படி மாட்டினாங்கன்னா எனக்கு பணியாட்கள் தான் சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர் ரஜினிகாந்த் போலீஸில் புகார் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் போலீஸார் விசா நடத்தும் போது ஈஸ்வரோட பேங்க் டிரான்சாக்ஷன் செக் பண்ணி பார்த்துருக்காங்க கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல பல கோடி ரூபாய் பணம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது உங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதான் இவ்வளவு உங்கள்ட்ட வீடு இருக்குது அப்படி இருக்கும்போது உங்க அக்கௌண்ட்ல எப்படி இவ்வளவு பணம் டிரான்சாக்ஷன் ஆச்சு அதுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு நோடும் போதுதான் அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்களாம் அவங்க ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம டிரைவர் வெங்கடேசனும் இதுக்கு உறுதுணையா துணை போயிருக்காரு அப்படிங்கறத அவங்க வாக்குமூலமாகவும் கொடுத்துருந்துருக்காங்க அந்த அடிப்படையில பனிப்பனி ஈஸ்வரி அப்புறம் டிரைவர் வெங்கடேசன் ரெண்டு பேரையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நூறு சவர நகை முப்பது கிராம் வைர நகைகள் நாலு கிலோ வெள்ளி பொருட்கள் இதுல அறுபது சவரன் நகையை மட்டும் தான் மீட் எடுத்திருக்காங்களாம் மீதி சவர நகையெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா முக்கால்வாசி பொருட்களை உருக்கி வித்துட்டு அந்த காசை தான் பிளாட் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இப்ப மீட்டெடுக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு விஷயத்தால ஐஸ்வர் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க